ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சாமந்தி செடி வளர்ப்பு பற்றி பார்ப்போங்க. இந்த சாமந்தி செடியில் ஒரே செடி தாங்க, எவ்வளோ மொட்டுக்கள் பாருங்கள். இதுக்கு நம்ம என்ன செய்யலான்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க. கண்டிப்பாக இது வந்து நாட்டு வெரைட்டி சாமந்தின்னு வாங்கிங்க. என்கிட்ட ஏற்கனவே போன வருஷம்லாம் வெறும் வெள்ளம் மட்டும்தாங்க இருந்தது. இந்த வாட்டி ஒரு 5 கலர் வச்சுருக்கேன். இப்போ அங்கங்கே நான் செடி நடத்துனா எந்த கலர் என்ன பூக்குன்னு தெரியல, இதுவே என்ன கலருன்னு தெரியல. வெள்ளை போன வாட்டி நாட்டு சாமந்தி ஒரே ஒரு செடி வந்து என் அக்கா வந்து வாங்கி கொடுத்தாங்க. அதுவும் யார் வீட்லேயே ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வாங்கி கொடுத்தா அது தோட்டம் முழுக்க நிறைய பூ பூக்குங்க. நாட்டு வகையெல்லாம் வச்சிட்டிங்கன்னா ஒரு தடவை நம்ம அடுத்தடுத்த சீசனுக்கு அழகாக நம்ம சர்வே பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாங்க. அந்த மாதிரி நிறைய செடிகள் நம்ம உற்பத்தி பண்ணி நம்ம அடுத்தடுத்த சீசன் வச்சுட்டு போயிடலாம். இது வந்து ஒரு ஒத்த அடுக்கு, இது மஞ்சள் ஒயிட்டு எல்லாமே கலந்துருக்கும். எல்லாமே பூத்தால் தான் என்னென்ன பூக்கள்னு தெரியும். எல்லாத்துலேயுமே அரும்பு வச்சுருக்குதுங்க. ஒரு ஆடி மாதம் டைம் நம்ம கொஞ்சம் சின்ன சின்ன பதியங்கள்லாம் நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்க. அது வந்து நிறைய செடிகள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பதியம் போடும்போது நிறைய செடிகளை நம்ம உற்பத்தி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி வின்டரில் தாங்க இது சீசனு, அந்த டைம் நம்ம நிறைய பூ போயிருக்கலாங்க. இது என்ன கலருன்றது நம்ம பூத்தா தான் இங்கே தெரியும். இது வந்து சின்ன ஒரு கிளை வச்சு நான் பதியம் போட்டு உருவாக்கின செடி தான். எவ்வளோ பெருசு வந்திருக்குது பாருங்கள். ஆடி மாதம்னா ஆக்சுவலாக ஜூன் ஜூலையில் ஒரு 4-5 மாதத்து செடி, அவ்வளோ மொட்டுக்கள் வச்சுருக்குதுங்க. நம்ம இந்த மாதிரி சீசனில் முன்னாடியே நம்ம கொஞ்சம் ஒரு 2-3 மாதம் முன்னாடியே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி ரெடி பண்ணிட்டோம்னா நிறைய பூக்களும் இந்த சீசனுக்கு நம்ம அறுக்கலாங்க. அதனால் மண்கலவி நம்ம மெயினாக பார்க்கணுங்க. நம்மளுக்கு அடி உரம் மீன் உரம்னா நம்ம கொடுக்கணும்னு இதுக்கெல்லாம் அவசியமே கிடையாது. மண்கலவியை நல்லா கொடுத்துட்டோம்னாவே நம்மளுக்கு வந்து நல்ல பூக்கள் நிறைய கொடுக்கும். நான் போன வருஷத்து எதுனா ஃபோட்டோஸ் இருந்தால் இதில் கடைசியில் ஷேர் பண்ணுறாங்க. நிறைய ஹைப்ரிட் வெரைட்டிஸ் இப்போலாம் நிறைய வருதுங்க. அதெல்லாம் நானும் நிறைய வாங்கி வச்சு செத்து போயிடுது. அது வந்து கலர் கலராக விற்கிறாங்க, ஆனால் வந்து நம்மளுக்கு செத்து போயிடுது. ஆனால் நாட்டு வெரைட்டிஸ் இந்த கவருங்களை விற்க பாருங்கள், அந்த மாதிரி வந்து சாமந்தியாக பார்த்து வாங்கி வைங்க. இல்லைனா யார் வீட்டிலலாம் போனீங்கன்னா சாமந்தி ஒரு செடி வாங்கினது வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தோட்டத்தில் வந்து நம்ம அடுத்த சீசனுக்கு நம்ம சர்வே பண்ணிவிட்டு நிறைய செடிகளும் உருவாக்கலாம். நல்லா ஈஸியாக நம்ம சின்ன கிளைகள், இந்த ஒரு மழை பெய்யும் போது சின்ன கிளைகள் வச்சோம்னா செடிகள் நல்லா உருவான. இந்த செடிகள்லாம் சின்ன சின்ன கிளைகளாக வச்சு தான் உருவான செடிங்க. இது உண்மையிலே ஒரு விரல் சைஸ் தான் இந்த செடியை நான் வச்சேன், நல்லா ஞாபகம் இருக்குது. அதை ரோஸ் செடியில் வச்சதுனால அது கொஞ்சம் வந்து புதுசாக மண் கலந்து வச்சதுனால நல்ல பெரிய செடியை நிறைய முட்டுக்கள் வச்சுச்சிங்க. ஆனால் ரோஸ் செடி அப்படியே நின்றுடுச்சு, அந்தளவுக்கு க்ரோ இல்லை, அப்படியே வளரவே இல்லை. ஏன்னா மொத்த சத்துக்களும் இது வாங்கிடுச்சு பார்த்திங்களா, அதனால் நம்ம வந்து அது வந்து அந்தளவுக்கு வளர்ச்சி இல்லை. நீங்கள் மண் கலவன் பார்த்தீங்கன்னா நம்ம கொக்கோ பீட், எருவு, செம்மண், மெயினாக நான் இலைத்தழைகள் நிறைய கலந்துங்க. நீங்கள் இலைத்தழை கலந்துட்டீங்கன்னா நம்ம வந்து கீழே வந்து அடி உரம் மேல் உரம் கொடுக்கணும்னு அவசியமே கிடையாங்க. நம்ம 6 மாதத்துக்கு கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் தொடர்ச்சியாக. அதனால் நம்ம மண்கலவை தாங்க மெயினுங்க. அதனால் இப்போ பழைய மண்ணாக இருந்தால் கூட கொஞ்சம் வந்து மண் வந்து கொஞ்சம் மண் எரு கொஞ்சம் கொட்டி விட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லா பூக்கள் இந்த சீசனுக்கு நம்மளுக்கு வைக்க ஆரம்பிச்சிடும். நான் வந்து எதுவுமே உரம்லாம் நான் கொடுக்கவே மாட்டேங்க. உங்களுக்கு உரம்னு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி எப்சம் சால்ட்டு, போன்வீல், மண்புழு உரம், கொக்கோபீட், இது எருவு, ஆட்டு எருவு இந்த டைம்லாம் சூப்பராக கொடுக்கலாம். வெயில் காலத்துக்கு தான் கொடுக்கக்கூடாது. வின்டரில் நீங்கள் தாராளமாக பயப்படாமல் கொடுக்கலாம், செடிகள் ஒன்றும் ஆகாது. ஏன்னா இப்போ நம்மளுக்கு குளிர்ச்சியான டைம்னால ஹீட் வந்து இதாகாது, ப்ரொடியூஸ் ஆகாது, நல்லாவே வரும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, போன வருஷத்துலாம் செடியோட கிளிப்பிங் பாருங்கள், எவ்வளோ பூ பூத்துருக்கு. ஒரே செடி தாங்க, ஒரு விரல செச்சு வச்ச செடி தான் இவ்வளோ பெருசு வந்திருக்குது. இதே செடியில் இன்னொரு செடி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குது. அந்த மாதிரி நிறையவே பூக்கு. இந்த மாதிரி நாட்டு வெரைட்டிஸ் வாங்கி வைங்க. அதுக்கு தான் நாட்டு வெரைட்டிஸாக பார்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பூக்கள் பூக்கும். ஆனால் இது ஒயிட் கிடையாதுங்க. ஒயிட்டு இந்த வாட்டி நான் சரியாக பதியம் போடல. எனக்கு கலர்ஸ் நிறைய வேணும்னு, கலர்ஸுங்க நிறைய இருக்கும். ஆனால் என்னென்ன கலர்னு தெரியல. எப்படியும் ஒரு ஒயிட்டு, எல்லோ, பிங்க்கு, வயலட்டு, ஒரு 4 கலர் கண்டிப்பாக இருக்கும். பார்ப்போம் இந்த சீசனுக்கு என்ன பூக்கும் போது நான் கண்டிப்பாக இன்னொரு வீடியோ கொடுக்குறேன். அதனால் ஈஸியாக நம்ம மாடித்தோட்டத்தில் இதை வளர்க்குறாங்க. நம்ம மாடித்தோட்டத்தை செம்மையாக அழகுபடுத்துங்க. உண்மையிலேயே இதெல்லாம் பூக்க ஆரம்பித்தா ஒரு வாரம் 10 நாள் செடியில் ரொம்ப அழகாக இருக்கும்.
கலர்ஃபுல்லாக இருக்கும், தோட்டமே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த ஒயிட்லாம் இப்போ தான் முடிஞ்சிச்சு, எல்லாத்தையும் கட் பண்ணி விட்டு கொஞ்சம் உரம் வச்சு ரெடி பண்ணோம்னா, நான் வைக்க போகிறது வந்து ஆட்டு எரு தாங்க வைப்பேன், வேறு எதுவுமே வைக்கவே மாட்டேன் நான். அதனால் அதுவும் 2 மாதத்துக்கு 1 தடவை கொடுத்தீங்கன்னாவே போகிறோம். அதனால தான் மண்கலவைகளை நல்லா போட்டுக்குங்க என்ன. அதனால் நீங்களும் சாமந்தி செடியே 100க்கு மேலே மொட்டுக்கள் வரணும்னா நீங்கள் நல்ல மண்கலவை நல்லா தொட்டியில் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக நம்மளுக்கு சாமந்தி வருங்க. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். புயலுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சாமந்திங்க, இப்போ புயல் முடிஞ்சு கீழே புயலுக்கு ஒசரும் கீழே இறக்கி வச்சுருக்கேன் செடியே எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த சாமந்தி வந்து என்ன கலர்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மெரூன் கலர் வந்து இந்த மாதிரி கோல்டன் கலராக வருதுங்க. செம்ம அழகாக இருக்கும். எவ்வளோ பூப்புக்கள் பார்த்துங்க பார்த்திங்கன்னா தொட்டியில் வந்து ஒரே தொட்டிலேயே 100 பூக்களுக்கு மேலே தாங்க பூத்துருக்குது இது. அதனால தான் சொன்னேன் நாட்டு வெரைட்டியாக வாங்கி வைங்க, நல்லா மண் கலவி போடணும். சரி, அதை தானே அந்த இதை தனியாக ஒரு வீடியோ கொடுக்கலான்னு பார்த்தேன். ஆல்ரெடி நான் வந்து டப்பிங் பண்ணதுனால சரி இதையும் சேர்த்த மாதிரி நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே இந்த வீடியோ கொடுக்குறேங்க. எவ்வளோ பூக்கள் எவ்வளோ மொட்டுக்கள் பாரு. இது அறுவடையும் போது கண்டிப்பாக நான் வந்து காட்டுறேங்க. இன்னும் நல்லா மலரணும், ரொம்ப அழகாக இருக்கும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் மேலே எடுத்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஏன்னா இனியும் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் இன்னும் புயலுக்கு அப்புறம் இன்னும் கீழெலாம் க்ளீன் பண்ணலைங்க. கொஞ்சம் டைம் இல்லாதனால வெளியே போயிட்டுருக்கேன், அதனால் இன்னும் க்ளீன் பண்ணலை. க்ளீன் பண்ணிவிட்டு தான் மேலே எடுத்து வச்சுட்டு செடியோடு காட்டும் போது அவ்வளோ அழகுங்க. இப்போ தனியாக இருக்குது, எவ்வளோ பூக்கள் பாருங்கள். அதனால் சாமந்தியெல்லாம் ஈஸியாக நம்ம இந்த வின்டரில் நம்ம நல்லா வளர்க்கலாங்க, நிறையவே பூக்கும். இப்போ நம்மக்கிட்ட ஒரு எப்படியும் ஒரு 2-3 கலர் சொல்ல பார்த்தீங்களா, அதெல்லாம் அடுத்தடுத்த இதில் முட்டுக்கள் வச்சுருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் என்னென்ன கலருன்றதை காட்டுறேங்க. இப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு எல்லாம் விரிய ஆரம்பிக்குதுங்க. அறுவிடும் போது கண்டிப்பாக காட்டுறேன். நிறைய பூக்கள்ங்க, ரொம்ப அழகாக பூத்துருக்கு. நாட்டு வெரைட்டிஸ் நல்லா தாங்கி நல்லா விரியுங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு மொட்டுக்கள் விரியறதுக்கே எப்படியும் 1 வாரத்துக்கு மேலே நம்மளுக்கு எடுத்துக்கோங்க. அதனால் ஒரு செடியிலே கண்டிப்பாக 10 நாளுக்கு மேலே நல்லாவே இருக்குங்க. ஒரு பூ விரியறதுக்கு 10 நாள் மேலே நம்ம செடியில் இருக்கும்போது அது அழகாகவே இருக்கும். நம்ம பார்க்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். எவ்வளோ பூக்கள் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் நான் சொன்ன மாதிரி மண்கலவை போட்டிங்கன்னா இவ்வளோ பூக்கள் நம்ம அறுவடை எடுக்கலாங்க. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஈஸியாக நம்ம சாமந்தியே நல்லா வளர்த்து நிறைய அடுத்து, ஆனால் நீங்கள் நெக்ஸ்ட் சீசன் அதே மாதிரி வேறு தொட்டியில் இன்னும் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கணும். ஒன்று ஒரு தடவை நம்மளுக்கு செடி செத்து போயிடும். அதனால் நம்ம 2-3 செடியை உருவாக்கிட்டோம். 2-3 செடியை உருவாக்கிட்டோம்னா நம்ம நெக்ஸ்ட் சீசனுக்கு அழகாக நம்ம சர்வே பண்ணிட்டு போகலாங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.